அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மாஸ்டர் ஆஷி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்டோரி த கேஸ்க் ஆஃப் அமாண்டிலாடோ பை எட்கர் அலன் போவோட எக்ஸ்பிளனேஷன். எட்கர் அலன் போ பற்றி பார்க்கணும்னா, அவர் ஒரு கீ ஃபிகர் அண்ட் மோஸ்ட் நோட்டபிள் ரைட்டர் இன் அமெரிக்கா. அவர் ரைட் பண்ண ஃபிலாசபி ஆஃப் காம்போசிஷன் ஒரு எஸ்ஏ வந்து ஒரு ரைட்டிங் எப்படி இருக்கணும், ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, காத்திக் கிராண்ட் டேடி ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இவர் 520 ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு. ரூஃபஸ் கிரீஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் பயோகிராஃபர். இவருடைய பேரண்ட்ஸ் ஷேக்ஸ்பியரியன் ஆக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏர்ல் ஆஃப் கிளாசிஸ்டரோட பையன் பேர் தான் எட்கர். ஸோ அதே பேர் அவங்க பையனுக்கு வச்சுருக்காங்க, எட்கர் அலன் போனு. சரி வாங்க ஸ்டோரி பற்றி பார்ப்போம். த ஸ்டோரி த கேஸ்க் ஆஃப் அமாண்டிலாடோ வந்து 2 கேரக்டர்ஸ் தாங்க, ஃபார்ச்சுனேட்டோ மோன்ட்ரெஸர். ஃபுல் ஸ்டோரியும் த ஹோல் ஸ்டோரியும் வந்து மோன்ட்ரெஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அவர் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி இன்மீடியாரஸில் ஸ்டார்ட் ஆகுது. இன்மீடியாரஸ்னா மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது, ஸ்டார்டிங் இருக்காது. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோரியே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ச்சுனேட்டோன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு கொடுத்தான், ஏன் கொடுத்தான், எது கொடுத்தான், எதுவுமே இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து எப்படி மீட் பண்ணாங்க, எந்த ஸ்டார்டிங் பிகினிங் எதுவுமே இருக்காது. எடுத்தோட நடுவில் ஆரம்பிக்கிறது தான் இன்மீடியாரஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரி எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, த தௌசண்ட் இன்ஜுரிஸ் ஆஃப் ஃபார்ச்சுனேட்டோ ஐ ஹேட் பார்ன் ஆஸ் ஐ பெஸ்ட் கோட். அப்படின்னா இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து 1000 இன்ஜுரிஸ் கொடுத்துருந்தாலும் வந்து நான் தாங்கியிருப்பேன் ஆனால் வந்து அவர் கொடுத்த இன்சல்ட் இவரால் தாங்க முடியல, அதனால நான் வந்து இப்போது ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாண்ட்ரெஸர் பேசுகிறார். அவர் யார்கிட்ட சொல்கிறாரு, இல்லை தனக்குத்தானே பேசிக்கிறாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேவா, எடுத்தோடனே இப்படி தான் அவர் சொல்வார். அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, நான் எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன், இந்த மாதிரி வந்து அவர் வந்து நிறைய இன்சல்ட் கொடுத்துருந்தாலும் அதை அவரால் தாங்க முடியாததுனால இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்டோ பற்றி சொல்வார். அவர் ஃபார்ச்சுனேட்டோக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி வீக் பாயிண்ட் என்னென்னா அவர் நிறைய வைன் குடிப்பார், அதுதான் அவரோட வீக் பாயிண்ட். அது வந்து மாண்ட்ரெஸருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த வீக் பாயிண்ட்டை இவரை யூஸ் பண்ணி அவர் கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு தான் இந்த கதை. ஃபார்ச்சுனேட்டோ வந்து ஒரு நிறைய என்ன வைன் கொடுத்தாலும் அது டேஸ்ட் பண்ணி அது கரெக்டாக என்ன வைன்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் அதே தான் அவரோட வீக் பாயிண்ட்டும். அவர் நிறைய வைன் கொடுப்பார், நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுப்பார். தெரிவாங்க த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, இந்த என்ன செட்டிங்னா டஸ்க், அதான் ஈவினிங் டைமில் கார்னிவல் டைம். கார்னிவல் டைமில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு மர்டர் பண்ணுற டைம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, ஃபார்ச்சுனேட்டோ ஒரு இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் இருக்கார். இவர் மாண்ட்ரெஸர் பார்த்துட்டு யூஆர் லக்கிலி மெட் அப்படின்னு வந்து அவர் சொல்வார். ஆக்சுவலி அந்த யூஆர் லக்கிலி மெட் வந்து ஒரு வேர்பல் ஐரனி. நான் ஐரனினா என்ன, ஐரனில் வேர்பல் ஐரனி, சுச்சுவேஷன் ஐரனி எல்லாமே வந்து கேஸ்க் ஆஃப் அமாண்டிலாடோட அனாலிசிஸ் அப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயிலில் சம்மரி மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ யூஆர் லக்கிலி மெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை நல்லபடியாக நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து நான் அமாண்டிலாடோன்னு சொல்லி ஒரு இதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், இருக்குது என்னுடைய வால்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து அதுதான் அமாண்டிலாடோவான்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணணும். உன்னை விட்டால் வேற யாருமே கரெக்டாக வந்து அதை டேஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை, நீ வந்து என் கூட வந்து கொஞ்சம் செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதுக்கப்புறம் மாண்ட்ரெஸரே சொல்வார், சரி ஓகே உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் வந்து லுக்ரேசியை நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி இங்கே வந்து லுக்ரேஸ் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியல. அந்த பேர் சொல்ல சொல்ல வந்து ஃபார்ச்சுனேட்டோக்கும் கோவம் வரும், இல்லை இல்லை நானே வரேன் நானே வரேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை நானே வரேன், கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். மாண்ட்ரெஸர் மை ஃப்ரெண்ட் சொல்லி அடிக்கடி அவர் சொல்வார். அது ஒரு வேர்பல் ஐரனி தான். ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்டே இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி அவர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்க மாட்டார். ஸோ அதுவும் வந்து ஒரு வேர்பல் ஐரனி. ஓகே, இப்போ இந்த ஃபார்ச்சுனேட்டை சொல்வார், ஓகே எனக்கு எந்த எங்கேஜ்மெண்ட்டும் இல்லை எந்த ஒர்க்கும் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே போவாங்க. அந்த பிளேஸ்க்குள்ளே போகும்போது ஸோ நல்லா செட்டிங் பார்த்துக்காங்க, டஸ்க் அதான் ஈவினிங் டைமில் யாருமே இல்லை, எல்லாருமே பிஸி வித் கார்னிவல். இவங்க மட்டும் வந்து மாண்ட்ரெஸரோட வால்ட்டுக்குள்ளே போவாங்க. அது உள்ளே ரொம்ப கோல்டாக இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ஆக்சுவலி. அது உள்ளே போக போக வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். எல்லாமே மாண்ட்ரெஸர் சொல்கிறார், இல்லை பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லி ஃபார்ச்சுனேட்டை சொல்கிறாரு. ரெண்டு பேரும் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் மாண்ட்ரெஸரோடைய ட்ரெஸ்ஸிங் பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு பிளாக் சில்க் போட்டு அந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஆஃப் பிளாக் சில்க் போட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பற்றி சொல்லியிருப்பார். ஆல்ரெடி ஃபார்ச்சுனேட்டோ எப்படி ட்ரெஸ்ஸிங்னா ஒரு க்ளவுன் மாதிரி அவரும் ட்ரெஸ் பண்ணியிருப்பார், கேப், அந்த கேப்பில் அந்த பெல்ஸ் இருக்கிற மாதிரிலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் டார்ச் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க எங்கன்னா த கிரவுண்ட் ஆஃப் கேட்டகோம் ஆஃப் த மாண்ட்ரெஸர்ஸ்க்கு.
போயிட்டே இருக்கும்போது அவங்க நடுவில் எல்லாமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை வந்து மாண்ட்ரெஸர் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு, எல்லாமே ட்ரிங்க்ஸ் கொடுப்பார் ஃபார்ச்சுனேட்டோக்கு. எல்லாமே ஒரு லாஜிக்காகவே இருக்கும், ஏன்னா வந்து அவர் ட்ரிங்க்ஸ் கொடுத்ததுனால அவர் ஸ்டெடியாகவே இருக்க மாட்டார், அவருக்கு மைண்ட் செட் எதுவுமே கரெக்டாகவே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்காக இருக்கும் எப்படின்னு சொல்லி எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி கரெக்டாக எட்கர் ஆலன் போ வந்து ரைட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது நடுவில் மாண்ட்ரெஸாரே சொல்வார், யூஆர் மேன் டு பி மிஸ்டு, நீ வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஆள், நிறைய பேர் உங்களை தேடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆல் ஃபார்ச்சுனேட்டோ வந்து நோவரிஷ் பர்சன். நோவரிஷ்னா என்ன அர்த்தம்னா வந்து சடனாக ரிச் ஆகிறவங்கள தான் வந்து நோவரிஷ்னு சொல்லுவாங்க. சடனாக ரிச் ஆகிருக்காரு மாண்ட்ரெஸார். ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பணக்காரராக இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அவர்கிட்ட மணி கம்மியாயிடுச்சு, ஆனால் வந்து இவர் ஃபார்ச்சுனேட்டோ வந்து ரிச் ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது, நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து மாண்ட்ரெஸர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடிய நீங்கள் ஆள், நீங்கள் எதுக்கு வந்துக்கிட்டு பரவாயில்ல நீங்கள் போங்க, நான் திருப்பியும் அந்த பர்சன் லுக்ரஸியை சொல்லும் போது திருப்பியும் அவர் கோவம் வருது, இல்லை இல்லை நானே வரேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, பரவாயில்ல நானே வரேன்னு சொல்லி அவங்க போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது மாண்ட்ரெஸர் அவரோட ஃபேமிலி பற்றி சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி இதுதான் வந்து த மாண்ட்ரெஸார்ஸ் உடைய அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து புதைப்பாங்க, அங்கே தான் பண்ணுவாங்க, அதான் கேட்டகோம்ஸில் அங்கே தான் பண்ணுவாங்க, அதை பற்றிலாம் சொல்கிறார் அவர். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சிம்பிள்னா, ஒரு காலடி வந்து ஒரு பாம்பை மிதிக்கிற மாதிரியும், அந்த பாம்பு திருப்பி சுற்றிட்டு வந்து அந்த காலை வந்து பைட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து வெஞ்சன்ஸ், அந்த வெஞ்சன்ஸை குடிக்குது, ரிவெஞ்சை குடிக்குது. சரி, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெடாக் சொல்லி ஒரு வைனை கொடுப்பாரு மாண்ட்ரெஸர். இப்போ வந்து த டி கிரேவ் அப்படின்னு சொல்லி அந்த டி கிரேவில் கூட பாருங்கள், கிரேவ் இது இதை குடிக்கிறதுலாம் வந்து இறுதி காலத்தை அந்த கிரேவியார்டு குடிக்குது, அந்த வேர்டு கூட எட்கர் ஆலன் போ கரெக்டாக சூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. அந்த வைனை வந்து இவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து போக போக ரொம்ப அதிகமாக ட்ரிங்க்ஸ் குடித்ததே இருக்கிறதுனால இவர் அவர் மேலே ஷோல்டரில் இது தாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிளாஸை வந்து ஒரு மாதிரி ஸ்டைலில் பின்னாடி தூக்கி போடுறாரு. அது வந்து குரூப்போட ஸ்டைல், அது அவங்க அந்த குரூப் வந்து வெளியே யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த குரூப்போட மெம்பர்ஸ்லாம் சீக்ரெட்டாக அவங்க இருப்பாங்க, அவங்க மேசான்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் ஒரு சைன் இருக்கும், அந்த சைன் தான் இவர் பண்ணுவார். பண்ணோடனே மாண்ட்ரெஸர் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவார், என்னமோ பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்டை கேட்பார், ஓ உனக்கு தெரியாதா அப்போ இந்த குரூப் சேர்ந்தவன் இல்லையான்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இல்லை ஆமாம்மா நானும் இந்த குரூப் சேர்ந்தவன் அவர் ஆக்சுவலி இல்லை, இருந்தாலும் சும்மா ஆமாம் ஆமான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஆக்ஷன் பண்ணி காட்டுன்னு ஃபார்ச்சுனேட்டை சொல்லும்போது டக்குன்னு எப்படி இருப்பாருன்னா, அவர்கிட்ட இருந்த வந்து ட்ரோவலை வந்து எடுத்து காட்டுவார். ஸோ எடுத்து காட்டினோடனே ஓகே ஓகே கரெக்டு தான், நீயும் வந்து மேசான்ஸ் குரூப்பை சேர்ந்தவன் தான் சொல்லி ஃபார்ச்சுனேட்டை சொல்வார். அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க வா நம்ம சீக்கிரம் வந்து நம்ம அந்த கேட்டகோம்ஸ் அந்த அமாண்டிலோட இருக்க பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க. போயிட்டே இருக்கும்போது அது கேட்டகோம்ஸ்னால நிறைய போன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா அவங்க அந்த கேட்டகோம்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க, அது எப்படி இருக்கும், அதில் அந்த ஏரியாவில் எவ்வளோ போன்ஸ் இருக்குது, ஏன்னா வந்து எல்லா மாண்ட்ரெஸர் ஃபேமிலியோட இறந்துடுங்க, அவங்க தான் அங்கே தான் அவங்க பரி பண்ணுவாங்க. ஸோ அமாண்டிலோட பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஓவர் ஜாயாக இருக்கிறாரு, ஓ வந்துட்டோமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டயர் நைன்த் டயர் எயித்து டயர் சரி ஒரு ஒரு இது கேட்டை தாண்டி அவங்க போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க கடைசி இதுக்கு வந்துட்டு அப்புறம் ஃபார்ச்சுனேட்டை உள்ளே வந்த உடனே இந்த மாண்ட்ரெஸர் வெளியே வந்து டக்குன்னு மூடிடுவார். அந்த கேட்டை டக்கு டக்குன்னு மூடிட்ட அப்புறம் அவருக்கும் ஒன்றும் புரியாது, ஏன்னா அவர் வர வழியெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தார், வைன் குடிச்சு தான் வந்தாலும் அவருக்கும் ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டோன்னே எல்லாம் முடிட்டோன்னே என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்கும்போது, த அமாண்டிலாடோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாண்ட்ரெஸர் வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த கதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அவர் சொல்கிறாரு ஜெஸி, அவங்க வந்து சில டைலாக்ஸ் பேசிட்டு அப்புறம் ஃபார்ச்சுனேட்டோ கூப்பிடுவார், ஆனால் எந்த ஆன்சரும் வராது. கடைசியாக வந்து ஃபோர்த் டைம் கூப்பிடும் போது அந்த பெல், அவர் ஆல்ரெடி நான் சொன்னால ஒரு ஜிங்லிங் ஆஃப் பெல் சவுண்டு தான் கேட்கும். அவர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பெல் போட்டால் அந்த ஹேட் போட்டிருப்பார். சரி அந்த ஃபார்ச்சுனேட்டை அங்கேவே அவர் மூடிட்டு அவர் வந்துடுவார். இதுதான் வந்து நடந்திருக்கும், இதுதான் ஸ்டோரி. இது வந்து ஆஃப் ஆஃப் தி செஞ்சுரி 50 இயர்ஸ் கழித்து அவர் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி, அவர் நமக்கு சொல்கிறாரா இது அவர் யாருக்கு சொல்கிறாருன்னு சொல்லி நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் கடைசியாக அவர் ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு, ஆஃப் ஆஃப் தி செஞ்சுரி ஐ மீன் 50 இயர்ஸ் கழித்து சொல்கிறாரு. கடைசியாக வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இது வந்து லேட்டினில் ரைட் பண்ணியிருப்போம். ஓகே, உங்கள் ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாஸ்டர் ஆஷி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.